ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி மணி ஏர்னிங் தமிழ் யூடியூப் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான செல்ஃபி ஏர்னிங் அப்போ தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் நம்ம வந்து சூப்பராக ஏன் பண்ணலாம், ஏன் பண்ணுறோம், மொண்டை இன்ஸ்டண்டாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ஆப் பற்றி பார்க்க முடியும். ஃபஸ்ட் இந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப் வந்து பார்த்துவோம். பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பராக தந்துட்டுருக்காங்க. வித்ட்ரா பண்ண அரை செகண்டை பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த வீடியோவில் என்னோட ஓன் ப்ரூஃப் தான் கிடையாது, எவ்வளோ செகண்டில் பேமெண்ட் தராங்கன்னு நீங்களே வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போக வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஒரு சூப்பரான பெஸ்ட்டான ஆப்பை தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஒரு செம்மையான ஆப் தான். ஓகே, இப்போ வாங்க இந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப் வந்து பார்க்கலாம். இப்போ என்னோட வேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 108 ரூபா இருக்குது. அந்த 108 ரூபாயை நான் வந்து அப்படியே வித்ட்ரா வந்து பண்ணிக்கிறேன். இப்போ என்ற அமௌண்ட்டுக்கு பாருங்கள், அதில் வந்து நான் வந்து 108 ரூபா என்ட்ரு பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். 108 ரூபா பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சென்டர்னு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, நான் வந்து டச் பண்ணுறேன். டச் பண்ணோன்னு எவ்வளோ செகண்டில் பேமெண்ட் தராங்கன்னு நீங்களே வந்து பாருங்க. இப்போ நான் வந்து சென்டர் இருக்கு பாருங்க, நான் வந்து டச் பண்ணி டெஸ்ட் பண்ண பார்த்தீங்கன்னா வித்ட்ரா சக்ஸஸ் பண்ணி வந்துருச்சு. இப்போ வந்து என்னோட பேடிஎம் வாலெட் நான் வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் பேமெண்ட் வந்து எவ்வளோ செகண்ட் ரிசீவ் பண்ணி விட்டால் நீங்களே பாருங்க. இப்போ தான் வித்ரா பண்ண, வித்ரா பண்ண அடுத்த செகண்டை பேமெண்ட் தந்துட்டாங்க. ஸோ பேமெண்ட்டை பற்றி கவலைப்பட தேவையில்லை, வித்ரா அடுத்த செகண்டை பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ எந்த ஒரு எடிட்டுமே கிடையாது. என்னோட பேடிஎம் வாலெட்டில் நான் வந்து உங்களுக்கு வந்து லைவாக தான் ஓப்பன் பண்ணி காட்டிட்டுருக்கேன். பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பராக பக்காவாக தந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப் வந்து பார்த்தாச்சு. இப்போ வாங்க இந்த ஆப் வந்து எப்படி சைன் அப் பண்ணுறது, இந்த ஆப் வந்து எப்படி ஏன் பண்ணுறது, எல்லாத்தையும் இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ஆப் வந்து ட்ரை பண்ணுறதா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் உதவியை கிளிக் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் வந்து ஏற்கனவே இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணுறவங்கள வந்து லாகின் பண்ணி பண்ணிக்கிறேங்க. நியூ யூஸ்லாம் வந்து சைன் அப் ஆப்ஷன் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து டச் பண்ணுங்க. டச் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து உங்கள்கிட்ட வந்து உங்கள் நேம் வந்து கேட்பாங்க, அப்புறம் யூசர் நேம் வந்து கேட்பாங்க, அப்புறம் மொபைல் நம்பர் கேட்பாங்க, அப்புறம் பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, ஜிமெயில் கேட்பாங்க. எல்லாத்தையும் நீங்கள் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஃபர் கோட் கேட்பாங்க. என்னோட ரெஃபர் கோட் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சைல் நான் வந்து ஓப்பன் பண்ணிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லாட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து ரெஃபர் கோட் கேட்டு அந்த ரெஃபர் கோட் நீங்கள் வந்து கண்டிப்பாக போட்டுக்கங்க. ரெஃபர் கோட் போனாலும் பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ணால் 10 ரூபா வரை தருவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரெஃபர் கோட் எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. டைம் வந்து அவன் டைம் படித்து பார்த்துட்டு பாக்ஸில் டிக் கொடுத்துட்டு சைன் அப் ஆப்ஷன் கொடுப்பாங்க பாருங்க. அதை நீங்கள் வந்து டச் பண்ணுங்க. டச் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த ஓடிபி நீங்கள் வந்து என்டர் பண்ணிட்டு ஓகே ஒரு ஆப்ஷன் இருப்பாங்க. நீங்கள் வந்து டச் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆப் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பை லாகின் பண்ணி முடிச்சதோட ஆப்போட ஹோம் பேஜ் நமக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஆப்பில் வந்து நமக்கு வந்து சைன் அப் பண்ண சாவி 10 ரூபா தந்துருவாங்க. அந்த 10 ரூபாய் நம்ம வேட்டில் வந்து ஆட் பண்ணி விடுவாங்க. அந்த 10 ரூபாயை நம்மளால் வித்ரா வந்து பண்ண முடியாது. அந்த 10 ரூபாய் வச்சு நம்ம வந்து கேம் ப்ளே பண்ணி ஈஸியாக நம்ம வந்து அமௌண்ட் வந்து ஏன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வாங்க இந்த ஆப்பில் வந்து நம்ம வந்து எப்படி எப்படிலாம் ஏன் பண்ணலாம் பார்ப்போம். ஃபஸ்ட் இந்த ஆப் நம்ம வந்து லூடோ கேம் ப்ளே பண்ணி ஏன் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ரெஃபர் பண்ணி ஏன் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஸ்பின் பண்ணி ஏன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் லூடோ கேம் ப்ளே பண்ணி எப்படி ஏன் பண்ணுறது பார்ப்போம். லூடோ கேம் வந்து 4 விதமாக ப்ளே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நார்மல் மோட், ப்ரைவேட் ரூம், டோர்னமெண்ட், கவுண்டர் மோட், இந்த மாதிரி 4 விதமாக ப்ளே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் 4 சொல்கிறேன், நீங்கள் வந்து வீடியோ முடிஞ்சு ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு கவுண்டர் மூணாக என்னென்னு பார்த்துருவோம். கவுண்டர் மூணு ஆப்ஷன் பாருங்க, டச் பண்ணி நான் வந்து உள்ளே போய்க்கிறேன். உள்ள போன பார்த்தீங்கன்னா மினிமம் நம்ம வந்து 10 ரூபா மேஜ் வந்து ப்ளே வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது, இந்த ஆப்பில் நமக்கு வந்து சைன் அப் பண்ண சார் 10 ரூபா வந்துருவாங்க. அந்த 10 ரூபா வச்சு மட்டுமே நம்ம வந்து கேம் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். யாருமே இந்த ஆப் வந்து மணி வந்து ஆட் வந்து பண்ணாதீங்க. அப்படி ஆட் பண்ணுறதா இருந்தால் அது உங்கள் ஓன் விருப்பம் தான். என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பில் வந்து சைன் அப் பண்ண சார் 10 ரூபா தருவாங்க. அந்த 10 ரூபாய் வச்சு மட்டுமே நீங்கள் வந்து கேம் வந்து ப்ளே பண்ணுங்கள். அப்படி தோற்றினா ஆப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி விட்ருங்க. இல்லை ப்ரோ, நான் வந்து அமௌண்ட் வந்து ஆட் பண்ண நான் வந்து ஈஸியாக ஏன் பண்ணிவிடலூட எனக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உங்கள் ஓன் விருப்பம் தான். பட் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பக்காவாக நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ண அந்த செகண்டே உங்களுக்கு வந்து தந்துருவாங்க. இந்த வீடியோ ஸ்டார்டிங்லே பார்த்தீங்கன்னா என்னோட லைவ் ப்ரூஃப் உங்களுக்கு வந்து காட்டியிருப்பேன். பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பராக தந்துட்டுருக்காங்க. ஓகே, இப்போ வாங்க எப்படி கேம் வந்து ப்ளே பண்ணுறது பார்ப்போம். மினிமம் நீங்கள் வந்து 10 ரூபா மேட்ச் நீங்கள் வந்து பெட் கட்டி நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். அதிகபட்சமாக நீங்கள் வந்து 3000 மேட்ச் கூட நீங்கள் வந்து பெட் கட்டி நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வந்து பெட் கட்ட போகிறீங்களோ அந்த அமௌண்ட் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் காயின் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் காயினோட கலர் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து என்ன கலர் எடுக்க போகிறீங்களோ அந்த கலர் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ப்ளேன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை டச் பண்ணி நீங்கள் வந்து கேம் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இதோட ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா லூடோ கேம்லேயும் உங்களுக்கு வந்து 4 காயின் வந்து கொடுப்பாங்க. அந்த 4 காயினை நீங்கள் வந்து உங்களுடைய ஹோம் பேஜுக்கு நீங்கள் வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 காயின் கொடுப்பாங்க. பட் நீங்கள் வந்து 2 காயின் மட்டும் நீங்கள் வந்து உங்களுடைய ஹோம் பேஜுக்கு கொண்டு போனாலே போதும், நீங்கள் வந்து வின்னர் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. நீங்கள் வந்து ஈஸியாகவே கம்மி நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேம் வந்து முடிச்சிடலாம். பட் இது வந்து 10 ரூபா மேட்ச்க்கு மட்டும் தான் இந்த மாதிரி ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 20 ரூபா மேட்ச், 100 ரூபா மேட்ச் அந்த மாதிரி மேட்ச் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 4 காயினை உங்கள் ஹோம் பேஜ் கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். இப்போ இதுதான் 10 ரூபா கேமோட ரூல்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் மோட் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து டச் பண்ணி வந்து உள்ள போனால் பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் வந்து 20 ரூபா நீங்கள் வந்து பெட் கட்டுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 காயின் கொடுப்பாங்க. 4 காயின் யார் ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் கொண்டு போகிறாங்களோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா வின்னர். இதுலேயும் கலர் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மினிமம் 20 ரூபா, அதிகபட்சம் நீங்கள் வந்து 3000 வரை கூட நீங்கள் வந்து பெட் கட் நீங்கள் வந்து ப்ளே வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் அமௌண்ட் செலக்ட் பண்ணி ப்ளேன் ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணி நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யார் ஃபஸ்ட் 4 காயினை வந்து ஹோம் பேஜ் கொண்டு போகிறாங்களோ அவங்க தான் வின்னர்.
ஓகே, இப்போ வாங்க ப்ரைவேட் ரூமில் எப்படி ஏர்ன் பண்ணுறது பார்ப்போம். இப்போ ப்ரைவேட் ரூம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நார்மல் மோட் கவுண்டர் மோட் இருக்குது, அதில் நீங்கள் வந்து கேம் வந்து ப்ளே பண்ணினா நீங்கள் வந்து யாருனே தெரியாத அளவு தான் நீங்கள் வந்து கேம் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ப்ரைவேட் ரூமில் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் நீங்கள் வந்து கேம் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ப்ரைவேட் ரூம் ஆப்ஷன் இருப்பாங்க, டச் பண்ணி வந்து உள்ள போனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேட்ச் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கிரியேட் ரூம்னு ஆப்ஷன் இருப்பாங்க, அதை டச் பண்ணி வந்து உள்ள போனால் உங்கள் கலர் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு மினிமம் 20 அதிகபட்சம் நீங்கள் வந்து 3000 வரைக்கும் நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் வேணும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். அமௌண்ட் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு கிரியேட்னு ஆப்ஷன் இருப்பாங்க, டச் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடி வந்து கொடுப்பாங்க, அந்த ஐடியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாயின் ரூம் ஆப்ஷன் இருப்பாங்க, அதை டச் பண்ணி அந்த ஐடியை போட்டு ஜாயின் ஒரு ஆப்ஷன் இருப்பாங்க, அதை டச் பண்ணிட்டாருன்னா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கேம் ப்ளே பண்ணிக்கலாம். நீங்கள் ஜெயிக்கிற அமௌண்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே நீங்கள் வந்து மாறி மாறி வந்துக்கிறோம். இதே மாதிரி நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ணி வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டோர்மெண்ட் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணலாம். பட் டோர்மெண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இல்லை, ஃபியூச்சர்லாம் கொடுப்பாங்க நினைக்கிறேன். நீங்கள் வந்து டோர்மெண்ட் ப்ளே பண்ணி கூட நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த ஆப் நீங்கள் வந்து எப்படி ஏன் பண்ணலாம் கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணி ஏன் பண்ணிக்கலாம். கீழே ஸ்பின் ஆப்ஷன் கொடுப்பாங்க, டச் பண்ணுங்க. டச் பண்ணணும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நமக்கு வந்து ஸ்பின் பண்ணுற ஆப்ஷன் மட்டும் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பின் போட்டு பெர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கு வந்து எனபிள் ஆகும்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து பெட் மேட்ச் வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணணும். ப்ளே பண்ணாதான் உங்களுக்கு வந்து அது வந்து எனபிள் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து குறைஞ்சது ஒரு வாழ் வந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 லட்சம் வரைக்கும் கிடைக்கலாம் சொல்லியிருக்காங்க. இந்த அமௌண்ட் நீங்கள் வந்து வித்ட்ரா வந்து பண்ண முடியாது, இந்த அமௌண்ட் வச்சு நீங்கள் வந்து கேம் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்பின் வந்து பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து ஸ்பின் பண்ணும் எனக்கு வந்து 1 ரூபா தான் கிடச்சி, அதுக்கு மேலே அமௌண்ட் வந்து கிடச்சதில்ல. நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து லக் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து நிறைய அமௌண்ட் கூட கிடைக்கலாம். இதே மாதிரி வந்து ஸ்பின் பண்ணி கூட ஏர்ன் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த ஆப் நீங்கள் வந்து எப்படி ஏர்ன் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ஆப்பில் வந்து ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ரெஃபர் ஆப்ஷன் கொடுப்பாங்க, நீங்கள் டச் பண்ணுங்க, டச் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரெஃபர் கோட் வந்துருவாங்க, கூட உங்களுக்கான ரெஃபர் லிங்க் வந்துருவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் லிங்க் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்கள் லிங்க் இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு சைன் அப் பண்ணும்போது உங்கள் ரெஃபர் கோட் போட்டு சைன் அப் பண்ணிட்டாருனா, அதுக்கப்புறம் இந்த ஆப்பில் கேம் ப்ளே பண்ணும்போது அவர் வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி கேம் வந்து ப்ளே பண்ணார்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் போனஸாக ஒரு சில அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டை உங்கள் வேலைட் வந்து ஆட் பண்ணிவிடுறாங்க. அந்த அமௌண்ட் உங்களால் வித்ரா வந்து பண்ண முடியாது. அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து கேம் வந்து ப்ளே பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாகவே ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் இந்த ஆப்பில் வந்து ஏர்ன் பண்ண அமௌண்ட் எல்லாத்தையும் எப்படி வித்ரா பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, மேலே வந்து வித்ரா கொடுப்பாங்க, டச் பண்ணி வந்து உள்ள போயிருக்கீங்க. உள்ள போனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணி வச்சுக்கிற அமௌண்ட்டை நீங்கள் வந்து பேடிஎம் வித்ரா பண்ணிக்கலாம், பேங்க் வித்ரா பண்ணிக்கலாம், அதே மாதிரி யூபிஐ வந்தால் யூபிஐக்கு வித்ரா வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து பேடிஎம் தான் ட்ரை பண்ணேன், பேடிஎம் பொறுத்தவரைக்கும் வித்ரா பண்ண அடுத்த செகண்ட் எனக்கு வந்து பேமெண்ட் ரிசீவ் பண்ணி விட்டாங்க. அந்த ப்ரூஃப் இந்த வீடியோ ஸ்டார்டிங் நான் உங்களுக்கு வந்து காட்டியிருப்பேன். நீங்கள் வந்து எதில் வித்ரா பண்ணிக்கலோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. நான் வந்து பேடிஎம் தான் வித்ரா பண்ணேன், அதனால் நான் வந்து பேடிஎம் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அமௌண்ட் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். மினிமம் பார்த்தீங்கன்னா 50 ரூபா என்டர் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சென்டர் ஆப்ஷன் கொடுப்பாங்க, அதை டச் பண்ணணும் பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ண அடுத்த செகண்டை பேமெண்ட் ரிசீவ் பண்ணி விட்ருவாங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து அடுத்த செகண்டே வரதை பார்த்தது நீங்கள் வந்து 5 லிருந்து ஒரு 10 நிமிஷம் வரை வெயிட் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து சூப்பராக ரிசீவ் பண்ணி விட்ருவாங்க. பேமெண்ட்டை பற்றி கவலைப்பட தேவையே கிடையாது, பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் பக்காவாக தந்துகிட்டு இருக்காங்க. மறுபடிக்கும் கடைசியாக சொல்லிக்கிறேன், யாருமே இந்த ஆப்பில் வந்து மணி வந்து ஆட் பண்ணாதீங்க. உங்கள் கொடுக்குற சைன் அப் பண்ண சம்மோட வச்சு மட்டுமே கேம் வந்து ப்ளே பண்ணிக்கிறங்க. நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த 10 ரூபா வச்சு ஒரு 100 ரூபா ஏர்ன் பண்ணிங்கன்னா அடுத்து ஒரு 20 ரூபா ஆட் பண்ணுங்கள். அந்த 20 ரூபாய் நீங்கள் வந்து 200 ரூபா மாற்றிங்கன்னா அடுத்து ஒரு 30 ரூபா ஆட் பண்ணுங்கள். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஆட் பண்ணும்போது தோக்குற மாதிரி இருந்தால் அப்போ அப்போ வந்து அன்லிசார் பண்ணி விட்ருங்க. நீங்கள் வந்து ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் வந்து பண்ணுங்கள். அதை விட்டுட்டு எடுத்தோடனே 300 500 நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டு மொத்தமாக அமௌண்ட் வந்து தோற்று போட்டு வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து ஃபேக்கு ஏமாற்றி ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு யாருமே சொல்லாதீங்க. நான் வந்து கேம் ப்ளே பண்ணி தான் அந்த 108 ரூபா ஏன் பண்ண அந்த 108 ரூபாய் நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக வித்ட்ரா பண்ணேன். ஸோ அதனால் அமௌண்ட் ஆட் பண்ணிட்டு அமௌண்ட் போச்சு அப்படி இப்படின்னு யாரும் சொல்லி கமெண்ட் வந்து பண்ணாதீங்க. நான் வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பற்றி ரிவ்யூவே பண்ண மாட்டேன். இந்த ஆப்பில் வந்து சைன் அப் போனஸாக 10 ரூபா கொடுக்கறதுனால மட்டும்தான் இந்த ஆப் பற்றி நான் வந்து ரிவ்யூ வந்து பண்ணியிருக்கேன். இல்லாட்டா இந்த ஆப் பற்றி நான் வந்து வீடியோவே போட்டிருக்க மாட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் பட்சத்தில் மட்டும் நீங்கள் வந்து ஆப் வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி பிடிக்காது நீங்கள் வந்து இக்னோர் வந்து பண்ணிடுங்க. ஓகே, இதே மாதிரி சூப்பரான மணியை நீங்கள் ஆப்பில் வந்து நான் வந்து அடுத்த வீடியோ உங்களுக்கு செஞ்சுக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.